ஸ்மார்ட் சிட்டினு விளம்பரப்படுத்திக்கிட்டாங்க, அதுலயும் கொள்ளடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் வந்து மழைநீர் வடிகால் கல்வா அமைக்கிறேன்னு சொல்லி அந்த துறையினுடைய அமைச்சர் அவர்கள் அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு அதை பயன்படுத்த அதையும் கொள்ளடிச்சிருக்கிறாரு. அந்த ஏற்கனவே அங்கே கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபா நாங்கள் ஒதுக்கியிருக்கிறோம். போன மழையில் பாதிக்கப்பட்ட இடங்களை சீர்படுத்தணுங்கிறத, ஆனால் இது வரைக்கும் பண்ண மாதிரி தெரில. அதெல்லாம் நாங்கள் ஆனால் நாங்கள் வந்து 5 மாதத்துக்குள்ள கிட்டத்தட்ட 771 கிலோமீட்டருக்கு மழைநீர் கால்வாயில் தூர்வாரி இருக்கிறோம். அங்கே இருந்த ஆகாய தாமரையெல்லாம் அப்புறப்படுத்தியிருக்கிறோம். அதனால தான் இன்றைக்கி ஓரளவுக்கு போன முறையெல்லாம் வந்து மழையெல்லாம் தண்ணி தேங்கி இருக்கிறதுல பொறுத்த வரைக்கும் 10 நாள் 15 நாள்லாம் திருந்துச்சு. ஆனால் நேற்று தேங்கி இருந்த இடங்கள்லாம் நம்ம மழை கொஞ்சம் விட்ட நேரத்தில் வடிஞ்சு இன்றைக்கி பல இடங்களில் வந்து அது சரி செய்யப்பட்டிருக்கு. ஆனால் மெட்ரோ ஒர்க்கு நடக்கிற இடங்களில் அதே மாதிரி தாழ்வான பகுதிகளில் கொஞ்சம் தண்ணி தேங்கி இருக்குது, அதையும் எடுக்கிறதுக்கு மோட்டரை வச்சு பண்ண சொல்லிட்டு கிட்டத்தட்ட 500 மோட்டர் பம்ப் செட் வச்சு எங்கெங்கே தண்ணி தேங்கி நிற்குதோ அங்கெல்லாம் சக் பண்ணி அதை எடுத்து வெளியில் விட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆகவே இன்னும் அது மட்டும் இல்லை, அம்மா உணவகத்தில் இந்த மழை சீசன் முடிகிற வரைக்கும் இலவசமாக சாப்பாடு போடுறது கூட நான் உத்தரவிட்டிருக்கிறேன். ஆக அதுவும் இல்லாமல் மாநகராட்சி சார்பாக காலை மதியம் இரவு அதுக்குன்னு இருக்கக்கூடிய சமையல் கூடத்தில் சமைச்சு சாம்பார் சாதம் தயிர் சாதம் சப்பாத்தி எல்லாம் ரெடி பண்ணி எங்கெங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அந்த மக்களுக்கெல்லாம் உணவு வழங்கப்பட்டிருக்கு. உண்மைதான் அதையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் இப்போ கிட்டத்தட்ட 3வது நாளாக இன்னைக்கு வந்து எல்லா இடமும் நானே முதலமைச்சருங்கிற முறையில் நானே எல்லா இடங்களுக்கும் போயிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி அமைச்சர்கள் அங்கே போயிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற மாவட்டங்கள்லையும் அங்கங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிகாரிகள் ஒத்துழைச்சு அதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக மழை முடிஞ்சோடனே ஒரு நாள்ல நிச்சயமா எல்லா தண்ணியும் தாமதம் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, இது எப்படி பாக்குறீங்க? அவர் பொய் சொல்றதுக்குனே பிறந்திருக்காரு. இப்படிதான் தேர்தல் நேரத்துல பொய் சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப தேர்தல் முடிஞ்ச பிறகு பெரிய தோல்வியும் சந்திச்சிருக்கிறாரு. ஆக அந்த விருப்புல திமுக வந்து இவ்வளவு வேகமா வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்களே அந்த கடுப்புல அவர் திடீர்னு வந்து ஒரு ஷோ காமிச்சுட்டு அவர் இப்படிதான் சொல்லிட்டு போவார், இப்படித்தான் செய்வார் அவருடைய வேலை வரலாம். அதை பத்தி நான் கவலைப்படல. எங்க வேலை மக்கள் பணி, மக்களுக்கான பணிகள், நேரடியாக போகிறோம், மக்களை சந்திக்கிறோம், என்ன குறைகளை கேட்குறோம், அதுக்கு உடனே நிவர்த்தி செஞ்சுட்டு இருந்தோம். சார், ஸ்மார்ட் சிட்டி மீது முறைகேடு மீதான விசாரணை ஆணையம் அமைக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? அந்த அதிகாரி உள்பட அமைச்சர் படை எல்லாரும் மீதான விசாரணை பாயுமா? நிச்சயமா உறுதியா உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்.